ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி உங்களுக்கு இருக்கிறதுலே இது ரொம்ப ரொம்ப சின்னதாக சின்ன பாடம் அழகு அஞ்சு மின்காந்த அலைகள் தான். ஸோ இதை ஃபுல்லாக படிச்சிங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம இன்றைக்கி இந்த டேகேடிசி டிடி சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா மின்காந்த அலைகள் 12th ஃபிசிக்ஸில் அஞ்சாவது யூனிட் அப்போ அழகு அஞ்சு. ஸோ இதுதான் பார்க்க போகிறோம். இதில் இருக்க இம்பார்ட்டன் கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட ஒரு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, ஒரு அறிவியல் சகாப்தம் முடிவுற்று அடுத்த அறிவியல் சகாப்தம் ஜோம்ஸ் கிரிக்கர் மேக்காவில் இருந்து தொடங்குகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்பர்ட் ஜான்ஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஐன்ஸ்டீன், ஆமாம், ஓகே, அவர் சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் என்ன நல்லா கற்றுக்க போகிறீங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அறிமுகம் கொடுத்துருக்காங்க, அறிமுகம் படிச்சுங்க, நம்ம எல்லாத்துலேயுமே சொல்கிறது தான். ஸோ இடப்பெயர்ச்சி மின்னோட்டம் மற்றும் ஆம்பியர் சுற்று விதியின் மேக்ஸல் மேற்பொருத்த தத்துவம் ஒரு இம்பார்ட்டண்டான 5 மார்க் கொஷின். ஸோ இதை பார்த்துங்க. தூண்டப்பட்ட மின் காந்த புலம் அப்படின்னா என்னென்னு ஒரு 2 மார்க் கொஷின் கேட்பாங்க, அதுமாரி படிச்சுங்க. நெக்ஸ்ட் கொஷின்ஸ் பார்க்கலாம். இதில் வந்து தியரிட்டிக்கலாக தான் நிறையா இருக்குது. ஸோ ஆனால் பெருசாக இருக்குது. எந்தாவது பக்கம் வரைக்கும் இருக்குன்னா 271வது பக்கத்து வரைக்கும் இருக்குது. 268 தொடங்கி 271வது பக்கம் வரைக்கும் இருக்குது. பட் தெரிஞ்சுங்க. நெக்ஸ்ட்டு இந்த இடப்பெயர்ச்சி மின்னோட்டம் இந்த குறிப்பு படிச்சுங்க. நெக்ஸ்ட்டு வந்து மேக்ஸ்வெல் சமன்பாடுகளின் தொகை நுண்கணித வடிவம், இதை வந்து இதுவுமே பார்த்தீங்க ஒரு 5 மார்க் கொஷின்ஸ். இதில் வந்து இந்த சம் சொல்ல மறந்துட்டேன். எடுத்துக்காட்டு 5.1, இது ஒரு இம்பார்ட்டண்டான சம் தான். ஸோ அதுமாரி பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து மின்காந்த அலைகள், மின்காந்த அலைகள். ஓகே, மின்காந்த அலைகள் பார்த்திங்கன்னா அலைகள்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்குது. அந்த ஒரு 4 லைன் இதை படிச்சுக்கோங்க. மின்காந்த அலைகளின் உருவாக்கம் மற்றும் பண்பு ஹர்ட்ஸ் ஆய்வு. ஸோ அவர் என்ன ஆய்வு பண்ணார் அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. பக்கம் 274 உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, அது பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு இந்த எடுத்துக்காட்டு சம் 5.2 வந்து ஒரு இம்பார்ட்டான சம், ரொம்ப சின்னதாக இருக்கா அடிக்கடி 2 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க, இது பார்த்துங்க. மின்காந்த அலைகளின் மூலங்கள் அப்படின்னு என்னென்னு பார்த்து படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து மின்புலம், ஓகே, இந்த எடுத்துக்காட்டு 5.3 அடிக்கடி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஒரு செயல்பாடு கொடுத்துருக்காங்க, இது வேணால் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நெக்ஸ்ட்டு கொஷின் பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு 5.4 ஒரு இம்பார்ட்டண்ட்டான சம் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிறையா கொஸ்டின் வரும். இப்போ ஃபஸ்ட் யூனிட்லேருந்து இந்த ஒரு கொஸ்டின் கேட்கலாம், செகண்ட் யூனிட்லேருந்து இந்த கொஸ்டின்ஸ் கேட்கலாம், தேர்ட் யூனிட்லேருந்து இந்த கொஸ்டின்ஸ் கேட்கலாம், ஃபோர்த் யூனிட்லேருந்து இந்த கொஸ்டின்ஸ் கேட்கலாம், ஃபிஃப்த் யூனிட்லேருந்து இந்த கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய ஃபில்டர்ஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த கொஸ்டின் 5th யூனிட்டில் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நிறைமாலையின் வகைகள், வெளியீடு மற்றும் உட்கவர் நிறைமாலை, இந்த வந்து இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த படமே நம்ம வரைஞ்சி காட்ட வேண்டியது இருக்கும். ஸோ இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க, இதுக்கு வந்து சம் இருக்கும். ஓகே, இதுதான் லாஸ்ட்டு கொஷின். இந்த நிறமாலை தொடர் நிறமாலை வரி நிறமாலை அப்படின்னா என்ன அப்படின்றது ஃபுல்லாக படித்து தெரிஞ்சுக்கங்க. இதில் கொடுத்துருப்பாங்க தொடர் வெளியீடு நிறமாலை, வரி வெளியீடு நிறமாலை அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. வெளியீடு நிறமாலை அப்படின்னா என்ன, பட்டை வெளியீடு நிறமாலைனா என்ன அப்படின்னு சொல்லி இதில் கொடுத்துருக்காங்க. அடுத்து வரி உட்கவர் நிறமாலை, பட்டை உட்கவர் நிறமாலை, உட்கவர் நிறமாலை அப்படின்னு சொல்லிட்டு நிறையா கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து ப்ரான் ஆஃப் வரிகள், ப்ரான் ஆஃப் வரிகள்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே படிச்சுக்கோங்க, இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ இந்த இதுதான் உங்களுக்கு இருக்கிறதுலேயே ரொம்ப ஈஸியான கொஷின். ஏன்னா ஒரு 15 பக்கம் 20 பக்கத்துக்குள்ள தான் இந்த மொத்த யூனிட்டுமே இருக்கும். ஃபஸ்ட் யூனிட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு யூனிட் மட்டுமே 80 பக்கம். ஸோ அதனால் அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த பாடம் ஃபுல்லாக படிச்சுங்க. இந்த கொஷின் ரொம்ப ஆனால் இம்பார்ட்டண்டான கொஷின். 5.3 நிறைமாலையின் வகைகள் ஒரு இம்பார்ட்டண்ட் கொஸ்டின், அடிக்கடி வரும் தேரியான கொஸ்டின், தேரிட்டிக்கல் கொஸ்டின். ஸோ அதனால் இது ஃபுல்லாக பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு அவ்வளோதான், இதோட இந்த பாடம் முடியுது. பாட சுருக்கம் படிச்சிங்க, இந்த பாடம் ஃபுல்லாக என்ன இருக்குன்றது ஈஸியாக கொடுத்துருப்பாங்க. கருத்து வரைபடம் வச்சு என்னன்றதை ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு ஆன்சர் தெரியும், தெரியல அப்படின்னா கேட்காமல் சொல்லுங்கள் என்ன கொஸ்டின்ஸ் தெரியலையோ அதுக்கு நம்ம வீடியோஸ் போட்டுக்கலாம். இப்போ ஃப்ரெண்ட்ஸ், இதோட 5 யூனிட் முடிச்சிருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்க்கான எல்லா லிங்க்ஸுமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கிடச்சிரும். ஸோ அது இது பண்ணிங்க, இந்த கியூஆர் கோடுமே யூஸ் பண்ணி இன்னுமே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் பார்க்கணும் அப்படின்னா அது இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். மற்றபடி இந்த ப்ளேலிஸ்ட்டில் 10 லெசனுக்கான வீடியோஸுமே இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ப்ளேலிஸ்ட் வந்து உங்களுக்கு எந்த ஸ்க்ரீனில் ஸ்லோ ஆகும் கே டிஸ்கிரிப்ஷனுமே நம்ம ப்ளேலிஸ்ட் கொடுத்துருப்போம், லிங்க் கொடுத்துருப்போம், போய் பாருங்கள். சேனலுக்குள்ளே ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தாலுமே தெரியும். நான் வந்து நான் 12th படிக்கிற காலங்களில் போட்ட வீடியோஸ்க்கு வந்து வாய்ஸ் ஓவர் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணதுனால தான் இந்த வீடியோஸ் திரும்ப எடுத்து பண்ணிகிட்டு இருக்கேன். நான் இப்போ காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன் டைமில். ஸோ உங்களுக்கு அது மேலே இதில் எதனாவது குறைகள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வர வீடியோஸில் அதெல்லாம் எப்படி நம்ம சரி பண்ணலான்னு பார்த்து சரி பண்ணி கொடுக்குறேன் உங்களுக்கு வீடியோ.
வேறு என்ன டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கே கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா ஒரு லைக் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், உங்கள் படிக்கிறதுக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வேறு என்ன உங்களுக்கு கருத்துக்கள் இருந்தாலும் கே கமெண்ட்ஸில் சொல்லிவிடுங்க, மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுவும் நல்ல நினைச்சு வீடியோஸில் பார்க்கலாம். 10 யூனிட்டுக்கான வீடியோஸுமே நம்ம சேனலில் இருக்குது, போய் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் எக்ஸாம்ஸ் வேறு வரப்போகுது, இந்த டைமில் உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கண்டிப்பாக போய் பாருங்கள். நன்றி, டாடா, பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி உங்களுக்கு இருக்கிறதுலே இது ரொம்ப ரொம்ப சின்னதாக சின்ன பாடம், அழகு 5 மின்காந்த அலைகள் தான். ஸோ இதை ஃபுல்லாக படிச்சுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம இன்றைக்கி இந்த தேகேடிசி சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா மின்காந்த அலைகள், 12th ஃபிசிக்ஸில் 5வது யூனிட், அப்போ அழகு 5. ஸோ இதுதான் பார்க்க போகிறோம். இதில் இருக்க இம்பார்ட்டன் கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம இதுக்குள்ள போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, ஒரு அறிவியல் சகாப்தம் முடிவுற்று அடுத்த அறிவியல் சகாப்தம் ஜோம்ஸ் கிரிக்கர் மேக்காவில் இருந்து தொடங்குகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்பர்ட் ஜான்ஸ்டின் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஐன்ஸ்டீன், ஆமாம், ஓகே, அவர் சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் என்ன நல்லா கற்றுக்க போகிறீங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அறிமுகம் கொடுத்துருக்காங்க, அறிமுகம் படிச்சுங்க, நம்ம எல்லாத்துலேயுமே சொல்கிறது தான். ஸோ இடப்பெயர்ச்சி மின்னோட்டம் மற்றும் ஆம்பியர் சுற்று விதியின் மேக்ஸல் மேற்பொருத்த தத்துவம் ஒரு இம்பார்ட்டண்டான 5 மார்க் கொஷின். ஸோ இதை பார்த்துங்க, தூண்டப்பட்ட மின் காந்த புலம் அப்படின்னா என்னென்னு 2 மார்க் கொஷின் கேட்பாங்க, அதுமாதிரி படிச்சுங்க. நெக்ஸ்ட் கொஷின்ஸ் பார்க்கலாம். இதில் வந்து தியரிட்டிக்கலாக தான் நிறையா இருக்குது. ஸோ ஆனால் பெருசாக இருக்குது, எந்தாவது பக்கம் வரைக்கும் இருக்குன்னா 271வது பக்கத்து வரைக்கும் இருக்குது, 268 தொடங்கி 271வது பக்கம் வரைக்கும் இருக்குது. பட் தெரிஞ்சுங்க. நெக்ஸ்ட்டு இந்த இடப்பெயர்ச்சி மின்னோட்டம் இந்த குறிப்பு படிச்சுங்க. நெக்ஸ்ட்டு வந்து மேக்ஸ்வெல் சமன்பாடுகளின் தொகை நுண்கணித வடிவம், இதை வந்து இதுவுமே பார்த்தீங்க, ஒரு 5 மார்க் கொஷின்ஸ். இதில் வந்து இந்த சம் சொல்ல மறந்துட்டேன், எடுத்துக்காட்டு 5.1, இது ஒரு இம்பார்ட்டண்டான சம் தான். ஸோ அதுமாரி பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து மின்காந்த அலைகள் ஓகே, மின்காந்த அலைகள் பார்த்திங்கன்னா அலைகள்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்குது, அந்த ஒரு 4 லைன் இதை படிச்சுக்கோங்க. மின்காந்த அலைகளின் உருவாக்கம் மற்றும் பண்பு, ஹர்ட்ஸ் ஆய்வு. ஸோ அவர் என்ன ஆய்வு பண்ணார் அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, பக்கம் 274 உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, அது பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு இந்த எடுத்துக்காட்டு சம் 5.2 வந்து ஒரு இம்பார்ட்டான சம், ரொம்ப சின்னதாக இருக்கா அடிக்கடி 2 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க, இது பார்த்துங்க. மின்காந்த அலைகளின் மூலங்கள் அப்படின்னு என்னென்னு பார்த்து படிச்சுங்க. நெக்ஸ்ட்டு வந்து மின்புலம், ஓகே, இந்த எடுத்துக்காட்டு 5.3 அடிக்கடி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஒரு செயல்பாடு கொடுத்துருக்காங்க, இது வேணால் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நெக்ஸ்ட்டு கொஷின் பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு 5.4 ஒரு இம்பார்ட்டண்ட்டான சம் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிறையா கொஸ்டின் வரும். இப்போ ஃபஸ்ட் யூனிட்லேருந்து இந்த ஒரு கொஸ்டின் கேட்கலாம், செகண்ட் யூனிட்லேருந்து இந்த கொஸ்டின்ஸ் கேட்கலாம், தேர்ட் யூனிட்லேருந்து இந்த கொஸ்டின்ஸ் கேட்கலாம், ஃபோர்த் யூனிட்லேருந்து இந்த கொஸ்டின்ஸ் கேட்கலாம், ஃபிஃப்த் யூனிட்லேருந்து இந்த கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய ஃபில்டர்ஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த கொஸ்டின் 5th யூனிட்டில் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நிறைமாலையின் வகைகள், வெளியீடு மற்றும் உட்கவர் நிறைமாலை, இந்த வந்து இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த படமே நம்ம வரைஞ்சி காட்ட வேண்டியது இருக்கும். ஸோ இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க, இதுக்கு வந்து சம் இருக்கும். ஓகே, இதுதான் லாஸ்ட்டு கொஷின். இந்த நிறமாலை தொடர் நிறமாலை, வரி நிறமாலை அப்படின்னா என்ன அப்படின்றத ஃபுல்லாக படித்து தெரிஞ்சுக்கங்க. இதில் கொடுத்துருப்பாங்க தொடர் வெளியீடு நிறமாலை, வரி வெளியீடு நிறமாலை அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, வெளியீடு நிறமாலை அப்படின்னா என்ன, பட்டை வெளியீடு நிறமாலைனா என்ன அப்படின்னு சொல்லி இதில் கொடுத்துருக்காங்க. அடுத்து வரி உட்கவர் நிறமாலை, பட்டை உட்கவர் நிறமாலை, உட்கவர் நிறமாலை அப்படின்னு சொல்லிட்டு நிறையா கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து ப்ரான் ஆஃப் வரிகள்னால் என்ன அப்படின் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே படிச்சுக்கோங்க, இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ இந்த இதுதான் உங்களுக்கு இருக்கிறதுலேயே ரொம்ப ஈஸியான கொஷின், ஏன்னா ஒரு 15 பக்கம் 20 பக்கத்து கூட தான் இந்த மொத்த யூனிட்டுமே இருக்கும். ஃபஸ்ட் யூனிட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு யூனிட் மட்டுமே 80 பக்கம். ஸோ அதனால் அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த பாடம் ஃபுல்லாக படிச்சுங்க. இந்த கொஷின் ரொம்ப ஆனால் இம்பார்ட்டண்டான கொஷின், 5.3. நிறைமாலையின் வகைகள் ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின் அடிக்கடி வரும், தேரியான கொஸ்டின், தேரிட்டிக்கல் கொஸ்டின். ஸோ அதனால் இது ஃபுல்லாக பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு அவ்வளோதான், இதோட இந்த பாடம் முடியுது. பாட சுருக்கம் படிச்சிங்க, இந்த படம் ஃபுல்லாக என்ன இருக்குன்றதை ஈஸியாக கொடுத்துருப்பாங்க, கருத்து வரைபடம் வச்சு என்னன்றதை ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு ஆன்சர் தெரியும், தெரியல அப்படின்னா கே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள், என்ன கொஸ்டின்ஸ் தெரியலையோ அதுக்கு நம்ம வீடியோஸ் போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட 5 யூனிட் முடிச்சிருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்க்கான எல்லா லிங்க்ஸுமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கிடச்சிரும். ஸோ அது இது பண்ணிங்க, இந்த கியூஆர் கோடுமே யூஸ் பண்ணி இன்னுமே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் பார்க்கணும் அப்படின்னா அது இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். மற்றபடி இந்த ப்ளேலிஸ்ட்டில் 10 லெசனுக்கான வீடியோஸுமே இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா
பிளேலிஸ்ட் வந்து உங்களுக்கு எந்த ஸ்க்ரீனில் ஷோ ஆகும் கே டிஸ்கிரிப்ஷனுமே நம்ம பிளேலிஸ்ட் கொடுத்துருப்போம், லிங்க் கொடுத்துருப்போம், போய் பாருங்கள். சேனலுக்குள்ளே பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தாலுமே தெரியும். நான் வந்து நான் 12th படிக்கிற காலங்களில் போட்ட வீடியோஸ்க்கு வந்து வாய்ஸ் ஓவர் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணதுனால தான் இந்த வீடியோஸ் திரும்ப எடுத்து பண்ணிட்டு இருக்கேன் நான் இப்போ காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன் டைமில். ஸோ உங்களுக்கு அது மேலே இதில் எதனாவது குறைகள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வர வீடியோஸில் அதெல்லாம் எப்படி நம்ம சரி பண்ணலான்னு பார்த்து சரி பண்ணி கொடுக்குறேன் உங்களுக்கு வீடியோ. வேறு என்ன டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கே கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா ஒரு லைக் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், உங்கள் படிக்கிறதுக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வேறு என்ன உங்களுக்கு கருத்துக்கள் இருந்தாலும் கே கமெண்ட்ஸில் சொல்லிவிடுங்க, மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுவும் நல்ல நினைச்சு வீடியோஸில் பார்க்கலாம். 10 யூனிட்டுக்கான வீடியோஸுமே நம்ம சேனலில் இருக்குது, போய் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் எக்ஸாம்ஸ் வேறு வரப்போகுது, இந்த டைமில் உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கண்டிப்பாக போய் பாருங்கள். நன்றி, டாடா, பை பை.